என் பேர் வந்து பிஎல் ரஞ்சனி ஜோசப். நான் வந்து படித்த ஸ்கூல் வந்து இந்து மகாவித்யாலயம் கிளிநொச்சி. சின்ன வயதிலே எனக்கு கை வேலைலாம் பிடிக்கும். வேறு ஜப் பண்ணி கிடைச்சது எங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் ட்ரைனிங் போனேன். அதுக்கப்புறம் வீட்டில் அக்கா வந்து வேலை செய்கிறேன்டபடியே இங்கேயும் யுத்தம் வந்த அப்புறம் நாங்கள் கண்டிக்கு போயிட்டோம். கண்டிக்கு போய் நான் எங்களோட ரெண்டு பிள்ளைகளும் பிறந்த அப்புறம் நான் அப்படி ரோட்டாவில் போய் கொண்டிருக்கேன். ஒரு இடத்துல சும்மா ஒரு ஹேர் ஸ்டைல் ஃபோட்டோ ஒன்று ஒட்டியிருந்தாங்க. ஆனால் படிக்க ஆசை அவங்களோட பாசம் எனக்கு தெரியாமல் இருந்தது சிங்களம். அதுக்கு பிறகு நான் போய் அவங்ககிட்ட படித்தேன். அவங்க சொல்கிறது எனக்கு விளங்க ஆனால் கதைக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் சும்மா எழுதி எழுதி டிவியில் சிங்கள ட்ராமா பார்த்து பார்த்து நான் சிங்களம் படித்து கொண்டேன். இது ஒன்று மட்டும் படிக்காமல் கேக் செய்வேன், தையல் வேலை உடுப்புகள் எல்லாம் தைப்பேன், கிளாஸ் பெயிண்டிங் எல்லாம் செய்வேன். கிளாஸ் ஃபீஸும் கொடுக்க இல்லாத ஒரு நிலையில் இருந்தேன்னா அப்போ நான் வந்து இங்கே ஒரு ஹேர் ஸ்டைல் பழகினேன்னா நான் அதை மூன்று விதமாக பழகுவேன். பழகி நான் அதை வேறு ஆக்களுக்கு கிளாஸ் வச்சு அந்த காசு எடுத்துக்கொண்டே நான் படிக்கிறதுக்கு கொடுப்பேன். நான் வந்து இதை வீட்டில் தான் செய்தோன்றிருந்தேன். செய்தோன்றிருந்துட்டு நான் செய்தோன்று போகிறத பார்த்து ஒரு டியூஷனில் ஒரு டியூட்டரியில் வந்து எம்சிஐ என்று மாமன் ரகீம் சார் என்று அவங்க வந்து கேட்டாங்க. என்கிட்ட வந்து நான் அங்கே போய் படிப்பிச்சு கொடுத்தேன். படிப்பிச்சு கொடுத்து நல்லா கொஞ்சம் ஓரளவு பிரசித்தி ஆயினேன். ஆயின அப்புறம் நான் வீட்டிலேருந்து வேறு வெளியில் போய் ஒரு கடை ஒன்று போட்டேன். 2014 12 போட்டு ரெண்டு பிள்ளைகளை வச்சு இப்போ நான் வெட்டி கொடுப்பேன்னு அவங்க தைப்பாங்க. அப்படியே செய்து கொண்டிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி செய்து கொண்டிருந்தேன். நான் இருந்தோண்டு நான் புது புதுசாக எதுவும் கலைகளெல்லாம் வந்து அது எனக்கு படிக்க ஆர்வமாக இருக்கும். நான் படிச்சுட்டு போயிட்டு படிச்சுட்டு வந்து இங்கே வார பிள்ளைகளுக்கு அதுக்கெல்லாம் படிப்பிப்பேன். பொம்பளை பிள்ளைகளை நான் இப்போ என்னட்டு வந்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்களோட வீட்டுக்கும் உதவியாக இருக்கும், நீங்கள் கல்யாணம் முடிச்சு போனாலும் உதவியாக இருக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கும் உதவியாக இருக்கும், இப்படி தொழிலெல்லாம் நீங்களும் படிங்கன்னு நான் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது தான் இந்த வேலை. ஆனால் நிறைய பிள்ளைகள் படித்து வெளிநாட்டுகளுக்கும் போயிருக்கிறாங்க. படித்து இப்போ ஹஸ்பண்ட் வேலை செய்யாட்டியும் அவங்க 3-4 பிள்ளைகள இந்த மாதிரி தொழில்களை செய்து கொண்டு வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நியூக்ளியஸில் போய் இப்போ படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். கச்சேரியிலையும் என்னை போட்டு இப்போ நான் பச்சுவக்கள் படித்து கொடுத்தேன்னா நாங்கள் இந்த வேலை செய்ததில் தான் எங்களுக்கு அந்த காசை வச்சு தான் இந்த வீடே நாங்கள் கட்டி கொண்டோம். கூடுதலாக வருமானம் வர பிஸ்னஸ் இருந்தால் அது வந்து மணப்பெண் அலங்காரத்தில் தான் கூடுதலாக எடுக்கலாம். மற்றதுகளெல்லாம் சாதாரண கணக்காக தான் எடுக்கலாம். இந்த வெட்டிங் இல்லாத காலங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு இப்போ காசு தேவை தானே, அதால் இல்லையென்று நினைக்காங்க. நாங்கள் பெச் பேக்குகள் எல்லாம் செய்வோம், குஷன் கவர்கள் எல்லாம் செய்வோம். அதுகளை வந்து இப்போ ஓடர்ஸ் எடுத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் மார் கச்சேரிகள் அப்படி எல்லா இடங்களுக்கும் கொடுக்குறோம் நாங்கள். அதே மட்டும் இல்லாமல் இல்லாமல் அதே விரும்ப மாட்டாங்க, புதுசு புதுசாக கேட்பாங்க. இதுவும் பெச் ஒர்க் ஒன்று தான், புதுசு புதுசாக கேட்பாங்க. இப்போ ஒரு சாரி ஒன்று வாங்குறேன்டா கடையில் 12,000 14,000 அப்படி வரும். ஜோலி கிட் வாங்குறேன்டாலும் அப்படித்தான். நாங்கள் சாதாரண ஒரு சாரியை வாங்கி அதை வெட்டி ஸ்டோன்ஸ் ஒர்க் எல்லாம் செய்து கீழுக்கு லேஸ் எல்லாம் பிடிச்சி இப்படியே சோளி கிட்ட எல்லாம் தச்சு வைக்கிறேன். இது வந்து சாதாரண சாக்கு ஒன்று தான். அதை வந்து நான் செம்பை போட்டு கழுவி எடுத்துட்டு இது வந்து சிரட்டை. அந்த மிச்சமான துணிகளில் நாங்கள் இப்படியான ஒரு பேக் கொண்டு செய்கிறது செய்து பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்போ ஃபோன் அவங்களோட பென்சில்கள் அதுகளெல்லாம் போட்டு கொண்டு போயிடும். இது சந்தையில் வந்து இப்போ ஒரு 300-350 போகுது. ஹாஸ்பிட்டல் அப்படி இடங்களில் கொண்டு கொடுத்தா அவங்க பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அப்படி எடுப்பாங்க. இல்லாட்டி கச்சேரிகள் வழியை கொண்டு வேலை செய்கிற இடங்களில் கொண்டு டீச்சர்ஸ் மாருக்கு அப்படியெல்லாம் காட்டினேன். இந்த மாதிரி ஒருத்தர் விரும்பி எடுத்தாங்க, திரும்ப மாறி மாறி அவங்க விரும்பி எடுக்கக்கூடியதாக இருக்குது. உடுப்புகளோ மணப்பெண்ணோ ஏதோ அலங்காரம் பண்ணி கொடுக்கோ இல்லாட்டி உடுப்புகள் தச்சு கொடுக்கறதோ ஒரு கிளாஸ் ஒன்று வைக்கோ நாங்கள் என்ன செய்யணும், காசை மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. நாங்கள் தைக்கிற உடுப்புகள் இப்போ பிள்ளைகளுக்கு வாங்க இல்லாத கட்டத்தில் அதை ஆசைப்பட்டு கொண்டிருந்ததுலாம் அதை நாங்கள் விலை குறைச்சி அதுகள்கிட்ட அவங்க பாவிக்கிற பழைய சாரிகளை கொண்டு வந்து மெருகூட்டி அதை கொஞ்சம் வடிவா வேலுக்கு செய்து கொடுத்தா அவங்களோட மனசுக்கு அது திருப்தியாக இருந்தால் அவங்க இன்னும் நிறைய நிறைய ஆட்களை இங்கே கூட்டிக் கொண்டு வருவாங்க. இப்போ வந்து நான் வந்து நான் மட்டும் படிச்சுட்டு இருந்தால் காணாதுன்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக நான் இப்போ தூர இடங்களில் சில இடங்களில் போனால் படிப்பிக்கிற ஒரு கொட்டிலாகத்தான் இருக்கும், பிள்ளைகள் இருக்கும். ஆனால் நான் வந்து அந்த இடம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் இப்படி ஒரு தொழில் செய்கிறோம்னாலும் எங்களை கொஞ்சம் ஆக்கள் எல்லாம் தள்ளி வைக்க தான் நினைப்பாங்க. என்ன பெண்கள் வேலை செய்கிறாங்க, இவங்க நினச்ச நேரம் போகிறாங்க வராங்க அப்படி என்று நினைப்பாங்க. இப்படி அறிவில்லாத ஆக்கள், வேலை செய்யாத ஆக்கள், வீடுகளில் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் என்னென்னா சொல்கிறோம், இந்த மாதிரி தொழில்களை தேடி படியுங்க. மூலிகைகளை பற்றி படிப்பேன், மஞ்சள் துளசி கத்தாழை இதுகளில் என்னென்ன இருக்குது. இப்போ க்ரீமை வாங்கி போடுறலையும் பார்க்க இதுகளை போட்டால் என்ன நடக்கும் இவங்களுக்கு நினச்சி கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்தால் முன்னுக்கு வரலாம் நல்லா.
முதல் ஸ்டார்ட்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க இதுகளை எல்லாம் செய்யாதீங்க, இதை விடுங்க, கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இல்ல இல்ல இந்த ரோட்ல தான் நாங்க போவோம்னு எங்களோட மனசுல நினைச்சு கொண்டு போனா, நான் முன்ன இருந்ததுலையும் பார்க்க இப்ப வந்து நிறைய விஷயங்களும் நிறைய அனுபவங்கள். இப்ப ஒரு ஒரு ஆக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறேன்னு வெளியில போனபடியாத்தான் தெரியுது. நாங்க வீட்டுக்குள்ள இருந்தா எங்களையும் பார்க்க கஷ்டப்படுற ஆக்களும் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க. படிச்சு டாக்டர் ஆகினா தான், இன்ஜினியர் ஆகினா தான் வேலைன்னு இல்லை. செருப்பு தைச்சாலும் சரி, குடையை தைச்சாலும் சரி, அவர் புள்ள வெட்டினாலும் சரி, எந்த படிப்பையும் நல்ல படிப்பை படிச்சிருந்தா எங்கே போனாலும் எங்களால் நாங்கள் தேடி எங்களை தேடி ஆக்கள் வருவாங்க.